Hello guys, welcome to our channel Gifty Arts. நம்ம சேனல்ல நிறையவே கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக ஒரு ரீயூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு வேஸ்டான வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். கிளாஸ் பெயிண்டிங் கலர்ஸ் இருந்தால் அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதோட ஸ்டிக்கர் ரேப்பர் எல்லாமே நம்ம வந்து கிழிச்செடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பாட்டிலில் ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க்கர் இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் பென்சில் மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அதை வச்சு ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரைய போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக பெருசாகவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பாட்டமை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். பாட்டம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து அந்த லீஃபை வந்து எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அந்த லீஃப் எல்லாமே இப்போ தனித்தனியாக கட் பண்ணுறேன். ஸோ அந்த லீஃபை வந்து தனியாக கட் பண்ண பின்னாடி அதை வந்து நம்ம இந்த மாதிரி தீயில் வந்து காட்ட போகிறோம் கேண்டில் வச்சு. கேண்டிலில் வந்து இந்த மாதிரி சைடு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணோம்னா அது வந்து ஈவன் ஆயிரும். ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும் சைடெலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அதோட டாப்பில் வந்து நான் வந்து க்ளூ கன் வைக்கிறேன். டாப்பில் க்ளூகன் வச்சு இது வந்து நான் இந்த மாதிரி இன்னொன்று செஞ்சுருந்தேன் அதே மாதிரி பாட்டிலில். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் வந்து சின்ன பாட்டில் எடுத்து அதுலேயும் பாட்டம் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் கலரில் இருக்குது, ஒயிட் இல்லை அப்படின்னா க்ரீனே நம்ம எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் வேஸ்ட் பாட்டில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், ஜூஸ் பாட்டில்ஸ், அது எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணலாம் இதனால். ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் கிராஃப்ட் மாதிரி பண்ணி வீட்டில் வச்சோன்னா அது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து சைடு எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணோம்னா அதில் வந்து ஒரு 4 லோக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த 4ஐயுமே அந்த நடுவு இருக்க சென்டரை மட்டும் நம்ம வந்து வி மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்க வந்து ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கிறதுல நான் க்ரீன் கலர் ஃப்ளாரல் டேப் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்க போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளார்க்கு கீழே இருக்க பாட்டமாக இருக்கும். இதை விட இன்னுமே இன்னும் நிறையா ரேப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ளாரோட அந்த பெட்டல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் இந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்றா ஒட்டிடணும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளோசரில் வந்து நான் கொஞ்சம் கம் போடுறேன் க்ளூகன் வச்சு. க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ண பின்னாடி அதை வந்து அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து நடுவில் வச்சிடுறோம். நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் பாட்டிலில் வந்து நம்ம ஒன்று வெளியில் எடுத்தோம் பாட்டமை, அதை வந்து நம்ம வந்து போட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து கலர் பண்ண போகிறேன். கிளாஸ் பெயிண்டிங் கலர் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கலர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை தனியாக உட்காந்து பெயிண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் கிளாஸ் பெயிண்டிங் கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இது ட்ரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கனால கிளாஸ் பெயிண்டிங் கலர்ஸ் இருக்கு, நல்லா ஷூட் ஆகும். அட்ராக்டிவ் கலர்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் இப்போதைக்கு ரெண்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த புக்கே மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளவர்ஸில் வந்து வச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்லேருந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வேஸ்டான பாட்டில்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணலாம். சென்டரில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் பொருள் நம்ம வச்சோம்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணியிருக்கேன். இப்போ ஹோம் டெக்கர் ஃப்ளார் வாஸ் வெறும் பிளாஸ்டிக் வச்சு பிளாஸ்டிக்கை தூக்கி போடாமல் அது இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணி வீட்டில் டெக்கரேட் பண்ணோம்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கிஃப்டியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.